வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போனா பெஸ்ட்டான பிராங்கிங் வெப்சைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது நீங்கள் ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராங்க்க்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா குறும்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுறது, இதை விளையாட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், டிக்ளைனாக தான் கொடுத்துட்றேன், இதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை, இதனால் ஏதாவது பிரச்சனை ஆனிச்சுன்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பில்லை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளையாடலாம், நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்கள நம்ம ஃப்ரெண்ட்லியாக வந்து விளையாடலாம், இது தப்பே இல்லை. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்டேட் அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஆகட்டும், ஐஓஎஸ் ஆகட்டும், விண்டோஸ் ஆகட்டும், இதில் வந்து ஃபேக்கான அப்டேட் கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலோ லேப்டாப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் ஃபேக்காக அப்டேட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து ப்ராங்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது உண்மையாலுமே அவரோட அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க, அது வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள இதை வச்சு ப்ராங்க் பண்ண முடியும். ஸோ தேவையான ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு விளையாட்டுக்காக ஃபண்டுக்காக யூஸ் பண்ணுங்கள், சீரியஸாக யூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது பார்க்குற வெப்சைட் என்னன்னா கிளிக் மீ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளிக் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரேக்கான ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும், உதாரணத்துக்கு ஒரு சின்ன டேப்மே ஓப்பன் ஆகும், அதில் வந்து கிளிக் மீ கிளிக் மீ கிளிக் மீன்னு வந்துகிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் கிளிக் பண்ணிட்டே தான் இருக்கணும். நான் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து சொல்லலாம், அப்படியே வச்சா இதை கிளிக் பண்ணி போடுறாங்க எனக்கு சரியா ஓப்பன் ஆக மாட்டேது அப்படின்னு ஏதாவது சொன்னால் அவன் வந்து கிளிக் பண்ணிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் அது வந்து அந்த அப்டேட் வந்து சுற்றிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும். ஸோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், அவங்கள செம்மையாக ப்ராங்க் பண்ண முடியும். இந்த கிளிக் மீலாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான வெப்சைட், ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். மூணாவது பார்க்குற வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா கால் பூமர் அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்கான கால்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், இதை வந்து டெக்ஸ்ட்டில் வந்து இது பண்ணும். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோட 10 digit நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து கால் பண்ணி ப்ராங்க் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அங்கேயும் ஸ்டாக் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த கால் அட்டன் பண்ணால் அப்படின்னா அந்த கால் அட்டனிங்கில் வந்து சில பல மால்வேர் வந்து அந்த கால் கட் ஆயிரும், அட்டன் பண்ணால் கால் கட் ஆயிரும், கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், அவனால் ஒரு காலை கூட அட்டன் பண்ண முடியாது, வெவ்வேறு நம்பர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் தான் இது. ப்ராங்க்ங்கிறது ப்ராங்காகவே இருக்கணும், உதாரணத்துக்கு இது சீரியஸாக எந்த வகையிலும் போயிடக்கூடாது. ஸோ தேவைப்படுவாங்க ப்ராங்க் பண்ணுறதுக்காக மட்டும், ஃபன்னுக்காக மட்டும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். நல்லதாக போகிற வெப்சைட் என்னன்னா ஹேக்கர் டைப்பிங் அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ இதை பற்றி நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு ஹேக்கர் டைப் பண்ணுற மாதிரி இது வந்து டைப் பண்ண முடியும், நீங்கள் எதை டைப் பண்ணாலும் அது வந்து ஒரு கோடிங்காகவே மாறும். ஸோ உதாரணத்துக்கு இது வந்து ரொம்பவே சிம்பிளான வெப்சைட், ரொம்பவே ப்ராங்க் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான். உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம், அவனை ப்ராங்க் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து அப்படி ஹேக்கர் மாதிரி பண்ணி அவனை ஏமாற்ற முடியும். ஸோ தேவைப்படும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்னால வெப்சைட்டு. ஸோ டீசெண்டான வகையில் இதை வந்து ப்ராங்க் பண்ண யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது பார்க்குற வெப்சைட்னு பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபேக் சேட் அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ இது வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள், தயவுசெய்து சீரியஸான பர்பஸில் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸோ ஆக்டரோ வந்து சேட் பண்ண மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பெரிய நிறுவனங்கள்லேருந்தோ இல்லை ஏதாவது மல்டிமீடியாவிலேருந்தோ நமக்கு வந்து அப்ரூவல் வந்த மாதிரி கூட நம்ம வந்து சேட்டை வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேக்காக கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கான எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதாகட்டும், ஃபாண்ட் டெக்ஸ்ட் எந்த மாதிரி ஃபாண்ட்டில் இருக்கலாம், எந்த மாதிரி டைமிங்கில் இருக்கலாம், அவங்க ஆன்லைனில் இருக்கிற மாதிரி காமிக்கணுமா இல்லை ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரி காமிக்கணுமா, எல்லா விஷயங்களையும் தெல்ல தெளிவாக அதில் போட்டிருப்பாங்க. ஸோ ப்ராங்க் பண்ணுறதுக்காக மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ப்ராங்கிங் வெப்சைட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், ப்ராங்கை ப்ராங்காக மட்டும் பாருங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதனால் எந்த வகையான விளைவுகளும் வரக்கூடாது, வந்தால் கம்பெனி பொறுப்பாகாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சைனிங் ஆஃப் ஃபார் மை சார், பை.